வணக்கம் நேர்களே, நான் உங்கள் வீர தமிழச்சி. நான் போட்ட ஜல்லிக்கட்டு வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நன்றி. களம் காணும் காளைகள் தலைப்பில் இன்று நாம் பார்க்க இருப்பது பட்டதாரி பெண் ரேணுகாதேவி வளர்த்து வரும் காளையை பற்றி தான். கடந்த ஆண்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு களத்தில் காளையுடன் வந்து பரிசு பெற்ற அவரையும் அவர் வளர்த்து வரும் காளையையும் பற்றி பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தாலுகா விளாம்பட்டிதான் ரேணுகாதேவியின் சொந்த ஊர். இவரது குடும்பம் காலம் காலமாக ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வருகிறது. ஆண்கள் பலரே காளைகளின் சீற்றத்தை கண்டு பயந்து ஓடும் நிலையில் ஒரு பெண்ணான ரேணுகாதேவி சிறுவயது முதல் குழந்தையைப் போல் வெள்ளையம்மா எனும் காளையை வளர்த்து வருகிறார். குடிப்பதற்கு தண்ணீர், தீவனம் வழங்குவது உட்பட ஜல்லிக்கட்டுக்கு தயாராவதற்கான பயிற்சிகளையும் எந்தவித பயமும் இல்லாமல் அவரே செய்து ஆச்சரியப்படுத்துகிறார். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஜல்லிக்கட்டுனா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால நான் சின்ன வயசுலேயே ஃபஸ்ட்டு காலை வாங்கி வளர்த்தேன். கண்டுலேயே தான் வாங்கி வளர்த்தோம். அந்த காலை காலேஜ் படிக்கும் துறைக்குமா இருந்தது. சின்ன வயசுலேருந்து காலை வளர்த்து அந்த காலையை வாடியில் போய் அவுப்பேன். ஸ்கூலும் போய்கிட்டேன். ஸ்கூல் போயிட்டு வர டைமும் என்னோடய காலை வந்து எங்கள் வீட்டில் வந்து சிஸ்டர் எப்படியோ அதே மாதிரி தான் எங்களோட காலையும் போயிட்டு வந்த ஈவினிங் வந்து கொய்யாப்பழம் கொடுப்போம், அதுக்கு புல் போடுவோம், எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டோம். நைட்டு டைம் ஆகிட்டா எங்கள் ஃபேமிலியில் வந்து உட்காந்தாலும் அது பாட்டு கவுத்து அவுத்துவிட்டா வந்துடும். எங்ககிட்டயே வந்து அது வந்து சாஞ்சு மடியில் இப்படி சாய் அப்படின்னா சாஞ்சுக்கிறோம். அந்த காலை வந்து 88 வாடியில் அவுத்து அதுவும் வின் பண்ணியிருக்கு. அந்த காலை வந்து உடம்புக்கு சரியில்லாத இருக்கும்போது நான் வந்து செகண்ட் காலை வாங்கிக்கிட்டேன். இதுவரை 46 ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு காளையை அழைத்து சென்றிருப்பதாகவும் தனது காளை பீரோ கட்டில் என பல்வேறு பரிசுகளை வாங்கி குவித்து வருவதாகவும் மெய் சிலிர்க்க வைக்கிறார் வீரமங்கை ரேணுகாதேவி. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் போய் அவுத்தேன். அதில் வந்து 5,000 என்னோடய மாடு பிடிக்கிறவங்களுக்கு போட்டேன். அங்கேருந்து ஸ்டாலின் ஐயா வந்து 1 பவுன் மோதிரம் போட்டாங்க. தங்க கசு கிட்டத்தட்ட 77 ரூபாய்க்குள்ள பிரைஸ் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 7 வாடி போய் அவுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு ஊரில் வந்து 15,000 ரூபா அமௌண்ட் கொடுத்து வாடகை கொடுத்தாங்க. தேனிமலைப்பேட்டையில் போய் 15,000 ரூபா அமௌண்ட் கொடுத்தாங்க. பட் அங்கே வந்து எல்லா காளைகளுக்கும் வேஸ்டி தான் கொடுத்தாங்க. என்னோடய காளைக்கு மட்டும் 15,000 ரூபா அமௌண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் போய் ஒரு வாட்டி மாடு அவுத்தோம். அங்கே போய் பீரோ கொடுத்து வண்டி வாடகைலாம் கொடுத்தாங்க. மதுரை கல்லுப்பட்டியில் போய் மாடு அவுத்தோம். அங்கே வந்து ஃபேனு கட்டில் கொடுத்தாங்க. 1 கிராம் தங்க காசு வெள்ளிக்காசு கொடுத்தாங்க. காளை வளர்க்கும் தனக்கு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வீர தமிழச்சி பட்டம் வழங்கி அரசு கௌரவித்திருப்பதாக கூறும் அவர், ஜல்லிக்கட்டு முடியும் வரை விரதம் இருப்பேன் என்கிறார். சரி, தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வீர தமிழச்சிக்கான அவார்டு எனக்கு கொடுத்து வாங்கியிருக்கேன். மறுபடியும் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ வந்து 2018 வந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் என்ன பண்ண போகிறீங்க, எப்படி காலம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். எங்கள் சாமி உத்தரவு கிடைக்கும், இப்போ வந்து நாங்கள் இந்த மாதிரி இருக்கோம். பட் வந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அவுகிறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து மட்டன் எதுவும் சாப்பிட மாட்டோம், அடுத்தவங்க வீட்டில் போய் சாப்பிடவும் மாட்டோம். அந்த காலை வந்து அவுத்து வண்டியில் வந்து ஏற்ற தொட்டிக்கும் நான் விரதம் தான் எடுத்தேன். நான் என் மாடை பிடிச்சிட்டு போவேன், பிடிச்சிட்டு வர வீட்டில் வந்து தான் நான் சாப்பிடுவேன். ரேணுகாதேவிக்கு காளை வளர்க்கும் ஆர்வத்தை ஊட்டியவர் அவரது தந்தை கருப்பணன். 5 வயதில் இருந்தே காளையை வாடி வாசலுக்கு அழைத்துச் சென்று ஜல்லிக்கட்டில் தனது மகள் வெற்றி வாகை சூடி வருவதாக பெருமிதத்துடன் குறிப்பிடுகிறார் அவர். 5 வயசுலேருந்து எனக்கு மாடு வாங்கி வளர்த்தா நான் ஜல்லிக்கட்டில் அவுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு விருப்பப்பட்டு கேட்டது. அதுக்கு பின்னாடியே அந்த மாடு ஒரு கண்டு வாங்கி வளர்த்துட்டு அது 6 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் அந்த மாடு முன்னாடி உள்ள மாடு இருந்து 146 வாடியில் வெட்டி விட்டது. அதற்கு பிறகு அந்த மாடு வயசாகி காலமாகி விட்டது. காலமான பின்னாடி எனக்கு கண்டிப்பாக மாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது காலை ஒன்று வாங்கி வளர்த்துக்கிறேன். அந்த காலையும் பிற 5 வருஷமாக ஜல்லிக்கட்டு நடைபெறாதனால 5 வருஷத்துக்கு பிறகு நடந்ததுனால அதுக்கு இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி 7-8 ஜல்லிக்கட்டில் நடைபெற்றது. 8 ஜல்லிக்கட்டிலுமே வெற்றிகரமாக தோல்வி அடையாமல் அது பல பரிசுகளை அள்ளி சென்று வந்தது. பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் ஜல்லிக்கட்டு காளை வெள்ளையம்மாவுக்கு நீச்சல் பயிற்சி, நடைப்பயிற்சி, மண்ணை கொம்பால் கொத்தி கீறுதல் என கூடுதல் பயிற்சிகளை வழங்கி வருகிறார் ரேணுகாதேவி. தனது காளை வரும் ஜல்லிக்கட்டிலும் வீரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக
வணக்கம் நேர்களே, நான் உங்கள் வீர தமிழச்சி. நான் போட்ட ஜல்லிக்கட்டு வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.